கேரள மாநிலம் கொள்ளத்தில் தனியார் பேருந்தும் டெம்போவும் நேருக்கு நேர் மோதி விபத்து நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவலை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், இந்த விபத்து குறித்து விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. அருண், கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் பட்டி குளங்கர பகுதியில இந்த விபத்து என்பது சற்று முன்பாக நடந்திருக்கிறது. குறிப்பாக ஆலப்புழாவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எதிர் திசையில், குறிப்பாக திருவனந்தபுரத்திலிருந்து ஆலப்புழா அந்த சாலையில் மீன் ஏற்றிவிட்ட வந்த டெம்போவும் நேருக்கு நேர் மோதி அந்த விபத்து என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்து என்பது அரசு முன்பாக சென்ற ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முயலும் பொழுது எதிரே வந்த டெம்போ மோதி அந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இதுல அந்த டெம்போவை ஓட்டி வந்த எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்த புஷ்பன் என்பவர் சம்பவ இடத்திலே பலியாகியிருந்தனர். அதே போன்று கிளீனரும் தற்பொழுது படுகாயமடைந்திருக்கிறார். குறிப்பாக பேருந்தில் இருந்த 19 பேர் தற்பொழுது படுகாயமடைந்து அவர்கள் கொல்லம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்களும் அதே போன்று போலீசாரும் தற்பொழுது விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது அந்த சிசிடிவி காட்சி என்பது வெளியே இருக்கிறது. ஒரு அதிர்ச்சியூட்டும் அந்த ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க காட்சி. வேகமாக செல்லும் அந்த பேருந்து எதிரே வரும் அந்த டெம்போவிடம் மோதி மொத்தமா சீர்குலையும் ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த விபத்தினால போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேருந்தில் பயணித்த 19 பயணிகள் தற்பொழுது படுகாயமடைந்திருக்கின்றனர். ஆனால் பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் அந்த டெம்போவை ஓட்டி வந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலே பலியாக இருக்கின்றனர். தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த காட்சிகள் தற்பொழுது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சியாகவே தற்பொழுது வெளியாகி வருகிறது. அருண், விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ்குமார்.